சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா எம்ஐ நோட் நைன் ப்ரோட ஸ்பெசிபிகேஷன் கான்பிகரேஷன் பத்தி தான் பார்க்க போறோம் இந்த போன் நேற்று வந்து சைனால லான்ச் பண்ணியிருக்காங்க இதோட ஃபுல் டீடைல்ஸ் பத்தி இப்ப நம்ம வீடியோல பார்க்க போறோம் வாங்க ரெட்மி நோட் நைன் ப்ரோ இதுல பாத்தீங்க அப்படின்னா மூணு விதமான கலர் வேரியன் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா இண்டர் செல்லர் கிரே கொடுத்துருக்காங்க டிராபிக்கல் கிரீன் அண்ட் கிளாசியர் ஒயிட் இப்படி வந்து மூணு கலர் வந்து அட்டகாசமாகவே கொடுத்துருக்காங்க இதோட பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சிமெட்ரிக்கல் டிசைன் வந்து பேக் டோரில் யூஸ் பண்ணியிருக்காங்க டபுள் கலரில் இந்த ஃபோனால் வந்து உங்கள் கண்ணுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சர்டிஃபிகேஷனும் வாங்கிட்டாங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கார்னிங் ஒர்க்கலா கிளாஸ் ஃபைவ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து ஸ்கேச்சஸ் ரொம்பவே அவாய்ட் பண்ணோம் இதோட ஃபிங்கர் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைடில் பவர் பட்டன்லேயே வச்சுட்டாங்க அதனால வந்து ஃபோனை உங்களுக்கு அன்லாக் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாகவே இருக்கும் அதோடு இல்லாமல் மட்டும் இல்லாமல் இதோட ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக்கிங் ஸ்பீடு வந்து ரொம்பவே ஸ்பீடாக இருக்கிறதுனால இதோட பர்ஃபார்மன்ஸும் வந்து செம்மையாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாங்க இதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ஜு டாட்டட் டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க டிஸ்ப்ளே பர்ஃபாமன்ஸும் பக்கா தான் இதில் பார்த்திங்க அப்படின்னா குவாட் கோர் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க சிக்ஸ்டி ஃபோர் பிக்சல் சிக்ஸ்டி ஃபோர் மெகாபிக்சல் ஃபஸ்ட் கேமரா வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் கேமராவும் செகண்ட் கேமரா எயிட் மெகாபிக்சல் தேர்டில் ஃபைவ் மெகாபிக்சல் கேமராவும் ஃபோர்த்தில் பார்த்திங்க அப்படின்னா டூ மகபிக்சல் கேமராவும் யூஸ் பண்ணியிருக்காங்க இதில் ஒவ்வொரு கேமராவும் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்டி ஃபோர் மாகபல் மெயின் கேமராவில் எடுத்து ஒரு ஃபோட்டோ பார்க்கலாம் இந்த ஃபோட்டோ பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்டி ஃபோர் மேகாபிக்ஸல் எடுத்தது இதை எவ்வளோ தான் ஜூம் பண்ணாலும் இதில் ஒரு பிக்சல் கூட உடையலாங்க அவ்வளோ அற்புதமாக இருக்குது இப்போ இந்த ஃபோட்டோஸ் தான் வந்து நம்ம ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் இதில் ஒவ்வொரு வியூவும் பார்த்திங்க அப்படின்னா எந்த பிக்சல் பிரேக்கும் இல்லாமல் செமையாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வைட் ஆங்கிளில் எடுத்த ஃபோட்டோ இதுவும் வந்து சூப்பராகவே இருக்குது பர்ஃபார்மன்ஸ் இது வந்து நைட் மோடில் எடுத்தது நைட் மோட்லேயும் வந்து பிக்சல் அவ்வளோ அற்புதமாக இருக்குதுன்னு சொல்லலாம் இதில் வந்து ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் ஒவ்வொரு மேப்ஸுக்கும் ஒவ்வொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிளில் எடுத்த ஃபோட்டோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா போர்ட்ரைட் மோடில் எடுத்தது ஃபோட்டோஸில் எந்த பிரேக்கும் கிடையாது சூப்பராகவே இருக்குதுங்கன்னு சொல்லலாம் இது பார்த்திங்க அப்படின்னா சினிமாவில் யூஸ் பண்ணுற கேமரா மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க அவ்வளோ அற்புதமாக இருக்கும் ஒவ்வொரு ஃபோட்டோஸும் இது எல்லாமே நீங்கள் பார்க்கறது எல்லாமே வந்து இந்த கேமராவில் எடுத்த ஃபோட்டோஸ் தான் இதோட சிக்ஸ்டி ஃபோர் மெகபிக்சல் கேமராவில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லா ஃபோட்டோஸுமே அவ்வளோ அற்புதமாக இருக்குது நெக்ஸ்ட் இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கூல் ட்ரிங்க்ஸில் இருக்க பபுள்ஸ் அது அவ்வளோ அற்புதமாக எடுத்துருக்கு இன்னொரு சாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இது இது நீங்களே பார்க்கலாம் எதில் எடுத்த ஃபோட்டோன்னு பாருங்கள் இவ்வளோ சின்னதான ஒரு ஆப்ஜெக்டை வந்து எவ்வளோ அழகாக எடுத்திருக்கா அப்படின்னு ஓகே இதோட கேமரா ஃபியூச்சர்ஸ் பற்றி நம்ம பார்த்தாச்சு நெக்ஸ்ட் இதில் வந்து ரா அப்படின்னு ஒரு மோட் கொடுத்துருக்காங்க இந்த மோடில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபியூச்சரில் எடிட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தால வந்து ஸ்மூத் வீடியோ ஜூமிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து நீங்கள் வீடியோ ஜூம் பண்ணும்போது எந்த ஒரு லேகுமே இல்லை அவ்வளோ அற்புதமாக இருக்குது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ஃபோர் கே வீடியோவில் உள்ள ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இது ஃபோர் கே வீடியோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சினிமாவில் உள்ள மாதிரி அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காங்க ப்ரோ வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஆப்ஷனும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஃபோக்கஸ் ஸ்பீக்கிங் இந்த மாதிரி லாக் மாதிரி வேறு வேறு ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க ஏஇஎஃப் லாக் கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா கலைடாஸ்கோப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் வந்து சிக்ஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஆறு ஆப்ஷனையும் யூஸ் பண்ணி நீங்கள் வேறு வேறு ஆங்கிளில் வீடியோஸ் ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கலாம் சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் வந்து அதில் எடுத்த ஒரு சில வீடியோஸோட ஸ்க்ரீன்ஷாட் தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஆறு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஃபோன் யாராவது வாங்கினீங்க அப்படின்னா யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் பண் சொல்லுங்கள் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்டில் சிக்ஸ்டீன் மேப்சல் இன் டிஸ்பிளே ஃப்ரெண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஸ்லோ மோஷன் செல்ஃபியும் வந்து அட்வான்ஸாக ஆட் பண்ணியிருக்காங்க அதுவும் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஃபோட்டோ பார்த்திங்க அப்படின்னா செல்ஃபி கேமராவில் எடுத்தது தான் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லோ மோஷன் செல்ஃபி வீடியோவில் எடுத்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டுங்க இந்த ஆப்ஷன் எல்லாமே இந்த கேமராவில் கொடுத்துருக்காங்க மேக்ரோ அல்ட்ரா வைட் நைட் மோடு ப்ரோ மோட் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஃபோனை வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா தெரியும் அவ்வளோ அப்பதமாக இருக்குது கேமராலாம் குவாட் கேமராவில் வேக லெவல் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் ஸ்னாப் ட்ராகன் செவன் ஹண்ட்ரட் சீரிஸ் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது செவன் டுவெண்ட்டி ஜி கேமர்ஸ்க்காகவே ரெடி பண்ண ப்ராசஸ் அப்படின்னே சொன்னாங்க அவ்வளோ பர்ஃபாமன்ஸ் சூப்பராக இருக்குது இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆண்ட்ரினோஸ் சிக்ஸ் ஒன் எயிட் எலைட் கேமிங் அப்படிங்கிற சிப்ஸெட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்டர் கிராஃபிக்ஸ் ரெக்கார்டிங் இந்தமாதிரி நிறையா ஆப்ஷன் இதில் இருக்குது இந்த இது பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண ப்ராசஸோட கம்பேர் பண்ணி இந்த ப்ராசஸரை கம்பேர் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ இன்ட்டு டூ மினிமம் ஒய்ஃபை அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்காங்க ஒய்ஃபை சிக்னலில் வந்து கவரேஜ் பெட்டர் சூப்பராகவே எடுத்துக்குது அப்படின்னு சொல்லலாம் இதோட பேட்டரி பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி எம்ஏஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்க ரெண்டு நாள் சார்ஜ் நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி ஓட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க இதனால் வந்து ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் சார்ஜ் வந்து உங்களுக்கு தேர்ட்டி மினிட்ஸ் அதாவது லெஸ் தென் ட தேர்ட்டி மினிட்ஸில் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சார்ஜிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம் இதோட பேட்டரி பெர்ஃபாமன்ஸும் சூப்பர் தான் இதோட பேட்டரி லெவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐஃபோன் லெவன் ப்ரோ மேக்ஸ் அண்ட் சாம்சங் எஸ் டுவெண்ட்டியோட வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க ரெண்டோட கம்பேர் பண்ணும்போது இதோட பெர்ஃபாமன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னும் சொல்லலாம் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் ஜென் ஜென்ஏ இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வர ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க கேமர்ஸ்க்கு ஒரு நல்லவே ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குது புகுந்து விளையாடுங்க ஜெட் ஆக்சிஸ் லீனியர் மோட்டார் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை வந்து இந்த வாட்டி வைப்ரேஷன் மோட்டார்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க நார்மலாக இருக்கிற ரொட்டேட்டிங் மோட்டார் மாதிரி இல்லாமல் இதோட யூசேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கு இதோட பெர்ஃபாமன்ஸ் நீங்கள் ஒவ்வொரு டச்சாக இருக்கட்டும் ஒரு ஜூமிங் ஆப்ஷனாக இருக்கட்டும் ஒவ்வொன்றும் யூஸ் பண்ணும்போது ஸ்க்ரீன் அன்லாக்கிங்காக இருக்கட்டும் அந்த மாதிரி எதை யூஸ் பண்ணாலும் ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக ஒன் டுவெண்ட்டி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேப்டிக் எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒவ்வொரு யூசேஜ்லையும் ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸை வந்து ஒவ்வொரு இதை வந்து ஃபீல் பண்ணலாம் செம்மையாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் மல்டி ஃபங்க்ஷனல் என்எஃப்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப் ஹெட்ஃபோன் ஜாக் ஐஆர் ரிமோட்டு ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் இன்ஸ்டால் பண்ணியே தான் கொடுத்து அனுப்புகிறாங்க அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ராவாக பேக்கிங்லேயும் வச்சுருக்காங்க ஓகேங்க ஓவராலாக இந்த ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் மற்றபடி இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்லையும் கேளுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ளாக்ஷிப் லெவல் ஒரு ஃபோனில் ஃப்ளாக்ஷிப் லெவல் ஃபோனில் என்னென்னலாம் இருக்கணுமோ அந்த அந்த ஃபியூச்சர்லாம் பக்காவே பர்ஃபார்மன்ஸோடு கொடுத்துருக்காங்க வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஃபோனை வந்து சாம்சங் ஏ செவன்ட்டி ஒன்னோட வந்து ப்ரைஸ் கம்பேர் பண்ணியிருக்காங்க அதோட இதில் இருக்கிற பெர்ஃபாமன்ஸ் எல்லாமே நல்லாவும் இருக்குது ப்ரைஸும் வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்குது அப்படின்னு கூட சொல்லாங்க இந்த ஃபோன் பார்த்திங்க அப்படின்னா மே மாதத்தில் லான்ச் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோட ப்ரைஸும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ரீசனபிளாகவே இருக்குது பெர்ஃபாமன்ஸும் சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் யாராவது இந்த ஃபோனை வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் ஓகே விவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் அப்படின்னா லைக் பண்ணுங்கள் என்னோட அப்டேட் வந்து ரெகுலராக உங்களுக்கு கிடச்சிட்டு இருக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது பற்றி நாலேஜ் தேவை ஃபோன் பற்றி ரீசெண்டாக வரக்கூடிய அப்டேட்ஸ் வந்து யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த வீடியோஸை வந்து அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகே விவர்ஸ் மறுபடி ஒரு புது தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கும் வகை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் நண்பன் விக்கி